ஜவ்வாது ஹில்ஸ் போகிற வழியே பாருங்களேன், அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது, செம்மையாக இருக்குங்களா வியூலாம். அப்படியே இந்த வியூக்கெலாம் ஒரு பிஜிஎம் போட்டுட்டே ஜாலியாக ரசிக்க வேண்டியதான். சிலு சிலுவென்று பூங்காற்றுக்கான். பட் இந்த நேச்சுரல் பிளேஸில் வண்டி ஓட்டுறது செம்மையாக இருக்குல்ல. ஏன்னா சென்னை சிட்டிக்குள்ளே ஓட்டினாலும் பட் இந்த மாதிரி அவுட்டரில் வந்து வில்லேஜில் ஓட்டுற ஃபீலே தனி இல்லைங்க பாருங்களேன். பச்சை பசேல்னு இருக்குது, நல்லா வெளித்தனமாக இருக்குல்ல. என்ன ரோடு இது, குண்டும் குழியுமா இருக்கு. ஐ ஐ ஐ, நல்ல வேலை. பட் ஆனால் இந்த வியூலாம் பார்க்க செம்ம அழகாக இருக்குங்க, நீங்களே பாருங்களேன். வியூலாம் பார்க்க எப்படி அப்படியே வெறித்தனமாக இல்லை. இப்போங்களா ஃபுல்லாக பச்சை பசேல்னு பயிராக இருக்கு. வாவ், சோ ஜூபர். இது ஒரு பீஜியம் போடுறோம். இந்த கிளைமேட்டுக்கு, இந்த நேச்சுரல் பிளேஸுக்கு ஒரு பீஜியம் போட்டு வண்டி ஓட்டு போனால் வேறு லெவலில் இருக்குல்ல. ஹெட்செட்டில் போட்டு அந்த ஃபீலே தனிங்க. கணபதிபுரம் பரவாயில்லப்பா, ஊர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. விவசாயம் ஆக்சுவலாக நம்ம வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜமுனாபுத்தூர் ஹில்ஸ் போகிறோமோ இல்லையோ, போகிற வழியில் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணுங்க. பெட்ரோல் போகலன்னா அவ்வளோதான் கதை. ஐயோ ஜோ ஜாரி அம்மா. அங்கே இருக்கிற ஸ்பீட் பிரேக்கரே பார்க்கலிங்க. ஸ்பீட் பிரேக் மாதிரியாக இருந்துச்சு அது, சுத்தமாக தெரியல ஸ்பீட் பிரேக் அங்கே இருந்துச்சான்னு தெரியல. பட் இருந்தாலும் அச்சு தூக்கிட்டு வந்துட்டோம் ஸ்பீட் பிரேக் மேலேயே. ஸோ ஐம் சாரி. ஸோ ஓவர் ஸ்பீட் கில்ஸ் யுவர். இந்த செல்ல ஃபுல்லாக ஒரே கரும்பு காடாக இருக்குது. எந்த செல்ல பார்த்தாலும் கரும்பாக இருக்குது. ஒரு வேளை போகிறவங்களாம் கரும்பு வச்சு சாப்பிட்டு போங்க அப்படின்றத வளர்த்து வச்சுருக்காங்களா. நம்மளும் பேசாமல் வரங்கி சாப்பிட்டு போயிடுவோமா வச்சு. இங்கே பார்த்தீங்களா ரோடை பார்த்தீங்களா, மாட்டு வண்டி. இந்த மாட்டு வண்டியில் நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப பார்த்துதுங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்குல்ல மாட்டு வண்டி சவாரிலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். என்னதான் கூடி கொண்டிருப்பா குத்தையா ஹவுடி பிஎம்டபிள்யூவில் போனாலும் நம்ம ஒரு மாட்டு வண்டியில் போகிற சுகமே தனி தான். இதை யாரும் மறுக்க முடியாது. நம்ம தேவிகாபுரம் ரீச் ஆகிட்டோம். இப்போ தேவிகாபுரத்தில் போயிட்டுருக்கோமா, தேவிகாபுரம் தாண்டி போலூர் போனோங்க. இங்கே 11:55 ஆயிடுச்சு. நம்ம போலூர் போக எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ நம்ம போகிறது ஹில் ஸ்டேஷனா, ஸோ ஈவினிங் மேலே அலோடு இல்லைன்றாங்க. அதனால் சீக்கிரமாக எவ்வளோ குயிக்காக போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் கிடைக்கும். நம்ம ஈவினிங் டைம்லாம் போகிறதுக்கு அலோ இல்லை, அது ஹில் ஸ்டேஷன் வச்சு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெளிலவே செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க, ஸோ அலோ பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜவாது ஹில் ஸ்டேஷன் போயிடணுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம தேவிகாபுரம் வந்துட்டோம். ஸோ இனிமே ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கம்தான் போலூர். ஸோ போலூர் போயிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் ரீச் ஆகிடலாம். அம்மா ஏடா ஏ பள்ளம் 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 பள்ளம். அம்மா 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 ஆ ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸா, போரூர் பைபாஸ். ஐயோ அம்மா அம்மா அம்மா, ஒரு ரோட்டை ஒழுங்காக போடுங்கடா அம்மா. தண்ணி உள்ள போகலாமா? ஐயோ நான் வேறு ஒயிட் கலர் பேண்ட்டு போட்டு வந்தேனே, அடிச்சிருச்சுரா ஃபேண்ட்டு மேலே அடிச்சிருச்சுரா. அவசரப்பட்டு ஒயிட் கலர் பேண்ட்டு போட்டு வந்துட்டேன், வேறு எதனா போட்டு வந்துருக்கணும். ஐயா பெட்ரோல் பங்கு, இதை தான் தேடிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபைனலி, எங்கே பெட்ரோல் 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 பெட்ரோல். இங்கே ஆ இங்கே அக்கா இருக்காரு, இந்த அக்கா பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா அங்கே தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. 400 bro. கேமரா யூடியூப் லாக். ஆ இன்னும் எக்ஸ்ட்ரா 100 பைக் போட்டுருங்க அப்படியே. ஆ 100 போடுங்க போதும். நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஜமுனாபுத்தூர் ஹில்ஸ் பக்கம் கிட்டே வந்துட்டோம். பரவாயில்ல சீக்கிரமாகவே நம்ம வந்துட்டோம். நம்ம நினச்ச டைமை விட
பட் தென் ஸ்டில் சீக்கிரமே நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன வேணும்? ஓகே, நீங்கள் பாருங்களேன் இந்த ஊரையும் பாருங்கள், அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க அந்த ஹில் ஸ்டேஷன் தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாக மலைக்கு நடுவில் அடி ரோடு போகிற மாதிரி போயிட்டுருக்கல, பார்க்க பயங்கரமாக வெறித்தனமாக இருக்கு. வாவ், ஸோ ஸ்வீட், நைஸ். நீங்கள் அங்கே பாருங்களேன், மலைக்கு மேலே அந்த க்ளவுடில் அந்த பனி மூட்டம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க்கு அப்படியே ஒயிட் கலரில் ஏதோ ஃபாக் மாதிரி இருக்குது. ஐ திங்க் பனி தான் நினைக்கிறேன், மேகமாக என்னன்னு தெரியல கரெக்டாக. இப்போது கரெக்டாக அந்த மேகம் இருக்குது பார்த்தீங்களா, மலை மேலே ஒரு மேகம் தெரியுதுல்ல, அங்கே தான் போக போகிறோம். நடந்து போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பைக்கில் தான் போகிறோம். பைக்கில் போனாலே ஏறி இறங்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும், இதை நடந்து போனால் விடிஞ்சிடும். எத்தனை வருஷங்கள் ஆகுமோ யாருக்கு தெரியும். அதனால தான் சிம்மன்யா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்பல்ல. சேத் பட் 17 கிலோமீட்டர் அங்கிருந்து. ஏன் பாருங்களேன், ஃபுல்லாக இந்த சைடில் இருக்குது எல்லாமே ஹில் ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஃபுல்லாக சுற்றி மலையாக தான் இருக்குது இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா. இங்கே பாருங்களேன், லைன் பை லைனாக மலையாக வருது. அம்மா, அந்த மலையை பார்த்தீங்களா? வாவ், ஃபுல்லாக லைன் பை லைனாக மொத்தம் எத்தனை ஹில்ஸ் இருக்குன்னு எண்ணுவோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, அந்த குட்டி மலை 14, 14 மலை இருக்குது. ஐ மீன் நமக்கு தெரிஞ்சு 14 ஹில்ஸ் இருக்குது, நமக்கு தெரியாமல் எத்தனை ஹில்ஸ்ன்னு தெரியல. இங்கேருந்து நமக்கு வியூக்கு எட்டனா வரைக்கும் 14 ஹில் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி காமிக்குதுங்க. இன்னும் நம்ம கிட்டே போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் லைவாக பார்ப்போம் நேரில் போயிட்டு. ஏன் அங்கங்கே ரோடு இப்படி பேத்துட்ருக்கு? மழை வந்த வச்சு பேத்திச்சா, எதனால் பேத்திச்சின்னு தெரியலையே. சரி, பரவாயில்ல, நம்ம போவோம். டேய் காரே, ஒழுங்காக வாரம் போ. என்னடா ஓட்டுனு வரீங்க, போங்கடா. டேய் இப்போ எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ தெம்பில்லைங்க, ஏதோ பண்ணிட்டு போகிறானுங்க. நம்ம வழியாக பார்த்துட்டு ஒழுங்காக போவோம் ரோட்டில். என்ன சொல்கிறீங்க? இங்கே பார்த்தீங்களா அந்த வியூ பண்ணேன், சிக். டே ஃபோட்டோ எடுக்கலாம் உள்ள வர லெவலில் இருக்குல்ல. நல்ல வேலை, பள்ளத்தில் விட்டு ஏற்றிரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு எஸ்கேப் ஆகிட்டேன். ரைட்டுப்பா. ஏய் கௌசிக் சார், கௌசிக் சார், எங்கே குறுக்கில் போகிறீங்க? உங்களை பார்த்தா தான் சார் பயமாக இருக்குது. அது எப்படிங்க கரெக்டாக நான் போகிறப்ப மட்டும் குறுக்கில் வராரு? எல்லோரும் இன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்களோ அவங்க நாய்கள் சங்கத்தில், இவன் போகிறப்ப மட்டும் குறுக்கில் போயிருங்கோ அப்படின்ட்டு. தெரியல, ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க, கண்டுபிடிக்கிறேன். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே, வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.